Hi Jillus, welcome to Fatima Kadai. என்ன எல்லாரும் இந்த லாக்டவுன்ல கொஞ்சம் போர் அடிச்சுட்டே தான் இருக்கும். ஆனாலும் நீங்க எல்லாரும் நிறைய கிரியேட்டிவிட்டி செஞ்சு அனுப்பிட்டே இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு. ஸோ அந்த கிரியேட்டிவிட்டி செஞ்சு அனுப்புற உங்களுக்கு ஒரு வெரி குட். அது உங்க செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ற உங்களோட அம்மா பாக்கலாம் ஒரு பெரிய வெரி குட் சார். ஓகேயா? ஸோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியா இருந்தது உங்களோட எல்லாமே. இன்னும் இதே மாதிரி நிறைய கிரியேட்டிவிட்டிஸ் என்னென்ன செய்யறீங்களோ அதெல்லாம் அனுப்புங்க. அதை நம்ம சேனல்ல எல்லாரோட சேர்ந்து பார்ப்போம். இன்னைக்கு என்ன டே தெரியுமா? இன்னைக்கு என்ன டே? அதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. இந்த வர்க்கர்ஸ் டே போது நம்ம இன்னும் நிறைய நிறைய ரொம்ப சோம்பேறித்தனமா இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் வேலை எல்லாம் செய்யணும். வீட்டுல நீங்க உங்க சின்ன பிள்ளைங்க நீங்க வீட்டுல எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை ஹெல்ப் பண்ணி கொடுங்க. சரி, இந்த வர்க்கர்ஸ் டேக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் கதை சொல்லலாம். ஒரு நாட்டுல ஒரு பெரிய முன்னாடி ஒரு நாடு இருந்திருக்கு. எங்கன்னா சோழ நாட்டுல தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கிராமம் இருந்திருக்கு. அந்த கிராமத்துல ஒரு தஞ்சாவூர் அந்த கிராமத்துல ஒரு சிற்பி இருந்திருக்காரு. அந்த சிற்பி என்ன பண்ணுவாரு, ரொம்ப அழகா சிற்பங்கள் எல்லாம் செய்வாரு. அப்போ அந்த அவர் அழகா சிற்பங்கள் செய்யறதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு அந்த நாட்டை ஆண்டு வந்த ஆட்சி செஞ்ச ரூல் பண்ணிட்டு இருந்த ராஜா வந்து அந்த சிற்பிய கூப்பிட்டு அனுப்புறாரு. எதுக்கு கூப்பிட்டு அனுப்புறாரு தெரியுமா? எதுக்குன்னா ஒரு சிம்மாசனம் செஞ்சு தர சொல்லி. சிம்மாசனம்னா என்னது? ராஜா உட்கார்ற சேர். நம்ம இப்ப வச்சிருக்க சேர் அது வந்து சிம்மாசனம். எவ்வளவு அழகா இருக்கும், பெரிய பிரம்மாண்டமா இருக்கும்ல. துணி வச்சு நல்ல கோல்டன் கலர்ல இருக்கும், கோல்டன் கலர்ல ஷைன் பண்ணிட்டு இருக்குல்ல. சோ அந்த மாதிரி ஒரு சிம்மாசனம் செஞ்சு தர சொல்றாரு ராஜா வந்து அந்த சிற்பிய கூப்பிட்டு. சிற்பியும் சரி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சிற்பி செஞ்சு தரேன்னு சொன்னோன்னா சரி எவ்வளவு நாள்ல தருவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் உங்களுக்காக தேடி நல்ல மரமா பார்த்து அதை வச்சு செஞ்சு தரேன். அதனால நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நீங்க கவலைப்படாதீங்க ராஜா, நான் உங்களுக்கு செஞ்சு. இல்ல நீங்க ரொம்ப நாள் ஆகிடக்கூடாது அப்படின்னா. என்னது ரொம்ப நாள்னா? ஆமா, எவ்வளவு? ஒரு வருஷம் பரவாயில்லையானா? ஒரு வருஷமா அப்படின்னு ராஜா கேட்டோன்னா சரி சரி ராஜா, நான் கொஞ்சம் சீக்கிரமே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன பண்றாங்க, அந்த சிம்மாசனம் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா மரத்தை வெட்டிதான் பண்ணுவாங்க. சோ அவர் மரத்தை தேடி காட்டுக்குள்ள போறாரு. காட்டுக்குள்ள போய் ஒரு மரத்தை எல்லாம் தேடி எந்த மரத்தை வச்சு நம்ம வெட்டி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மரமா பாக்குறாரு. ஒரு மரம் ஒல்லியா இருக்கு, அதை எடுத்துக்கல, செலக்ட் பண்ணிக்கல. சோ எந்த மரத்தை அவர் செலக்ட் பண்ணிக்குவாங்க? நல்ல பெரிய மரமா நிறைய கிளைகள் இருக்கிறது. கிளைகள்னா என்னது? மரத்தோட கிளைகள் பிரான்சஸ் அந்த நிறைய பிரான்சஸ் உள்ள இதா பார்த்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல திக்கா இருக்கிறதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி ஒரு மரத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. சோ மரத்துக்கிட்ட போய் அவர் கேக்குறாரு, பெர்மிஷன் கேக்குறாரு. மரமே, என்னைய ராஜா வந்து ஒரு சிம்மாசனம் செஞ்சு சொல்லிருக்காரு. மரம் பேசினா ஆன்சர் பண்ணுமா? நீங்களே சொல்லுங்க. பண்ணாது. ஆனா ஒரு படத்துல பண்ணும், ஒரு சினிமால பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. என்னன்னா மரத்துக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குமா? அந்த மரத்துக்கிட்ட நம்ம சின்னத்துல இருந்தே பேசிட்டே வந்தோம்னு சொன்னா அது வந்து நம்ம சொல்றத கேட்டு தலையாட்டுற மாதிரி மரத்தை ஆட்டுமா? அதோட கிளைய வந்து மரத்தோட கிளைய வந்து ஆட்டி காமிக்குமா கேள்வி கேட்டா? சோ இப்ப அதுகிட்ட ஃப்ரூட் இருந்தது மாமரம் அப்படின்னு சொன்னா, மாமரத்துக்கிட்ட சின்னத்துல இருந்தே பேசிட்டு வந்தோம்னு சொன்னா எனக்கு ஒரு பழம் குடு அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டினா பழத்தை கீழே போடுற மாதிரி கீழே விழுமா? அப்படின்னு எனக்கு தூங்கணும்னா பிரான்சஸ்ல நீ தூங்கிக்கோன்னு சொல்ற. பிரான்சஸ் அப்படியே தூக்கி
தானே ஒரு ராஜாவோட சிம்மாசனத்துக்காக தானே நாங்க உன்னை வெட்டுறதுக்கு கேக்குறோம்னா உடனே மரம் யோசிக்குது. சரி, நல்ல விஷயத்துக்காக தான் கேக்குறீங்க, ஆனா நான் தரேன், ஆனா எனக்கு ஒரு 3 மாசம் டைம் கொடுங்க அப்படின்னு. சரி, எதுக்கு 3 மாசம் அப்படின்னு அந்த சிற்பி கேக்குறாரு. உடனே என்ன சொல்ற, இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இவ்வளவு நாள் நான் சும்மா மரம் மாதிரி சும்மா இருந்தேன், என்ன இந்த எதையுமே நான் உணர்ந்துக்கவே இல்லை. இப்ப எனக்கு வந்து இலையுதிர்காலம், இலையுதிர்காலம்னா சம்மர் வந்த போதும் அப்படிதான் இருக்கும். ஆட்டம் சீசன் போது உதிர சம்மர் கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா காத்து கூட அடிக்கும். அப்பா அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சிற்பி போயிடுறாரு. திருப்பி 3 மாசம் கழிச்சு வர்றாரு. வந்த உடனே பார்த்தா என்னதுன்னா, அந்த இலையுதிர் காலம்ல இலையெல்லாம் கொட்டி போயிருந்ததுல கொஞ்சம் கொஞ்சம் செடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இலை அதுல வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த மரத்துல கொஞ்சம் கொஞ்சம் இலை வர ஆரம்பிச்சிருக்க பார்த்தோன்னே சிற்பிக்கே அழகா இருக்கு அதை பார்க்கும் போது. நம்ம போனதுல வரும்போது இலையுதிர் காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் இலையெல்லாம் உதிர்ந்து இருந்தது, இப்ப அப்படியே வந்து ரொம்ப இதுவா கொஞ்சம் கொஞ்சம் துளிர்க்கிறத பார்க்கவே அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஆமா, இப்போ நீ ரொம்ப நல்லா இருக்க, இலையெல்லாம் கொஞ்சம் வந்திருக்கு, இப்ப பரவாயில்லையா, நான் இப்ப உன்னை வெட்டிக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இல்ல வேண்டாம், இப்பயும் வெட்டிக்க வேணாம், இப்பதான் என்ன பண்ணுது, இலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. சோ இதுல வந்து அடுத்து விதை வருதா, இல்ல காய் வருதா, இல்ல பழம் பழுக்க போறேனா அப்படிங்கறத நான் பார்த்து ஃபீல் பண்ணிக்க வேண்டாமா, அதனால நீங்க எனக்கு இன்னும் ஒரு 3 மாசம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. உடனே சரி, ஒரு வருஷத்துக்குள்ள ராஜா என்ன சொல்லிருக்காரு, சிம்மாசனம். ஆனா இவர் வந்து சிற்பி என்ன பண்ணிட்டாரு, சரி அப்படின்னு சொல்லி நான் 3 மாசம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, வேற ஒரு இடத்துல தேடி இன்னொரு மரத்துல இருந்து சிம்மாசனம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இந்த மரம் என்னதான் சொல்லுது பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் திருப்பி 3 மாசம் கழிச்சு வர்றாரு. வரும்போது அப்ப என்ன ஆயிருக்கு, அதுல வந்து குட்டி குட்டி பிஞ்சு அந்த இதெல்லாம் வந்திருக்கு, காய், அது என்ன காய் இருக்கோ அந்த காய் வந்திருக்கு, அதெல்லாம் வந்து காய் வந்துட்டு பார்க்க வந்து, ஓ இப்பதான் காயெல்லாம் வந்துருச்சே, நீ விதை வந்திருக்கும், அதுக்கப்புறம் காய் வந்தது பாத்துராச்சே, இப்ப ஓகேயா, இப்ப நான் உன்னை வெட்டிக்கட்டுமா அப்படின்னு கேட்டா அது சொல்லுது, இல்ல இல்ல எனக்கு இன்னும் ஒரு 3 மாசம் டைம் வேணும், ஏன்னா இந்த காயெல்லாம் பழுக்குதான்னு பாக்கணும், பழுத்துட்டு நான் இப்ப நல்ல என்னோட பிரான்சஸ் எல்லாம் வளர்ந்து பெருசா வந்துட்டேன், நான் கிளைகள் எல்லாம் வந்து நல்ல பெருசா வந்திருக்கேன், இப்ப எனக்கு கீழே வந்து யாராவது உட்காந்து இலை பாரிக்கிறாங்களான்னு பாக்கணும், அப்பா அப்படி தண்ணி தாகமா இருக்கு, நாம இங்க நிழல்ல உட்காந்து தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படின்னு பாப்பாங்க, அதுக்கெல்லாம் நான் அதெல்லாம் பாக்கணும். இப்ப நம்மளே கார்ல ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, நடுல ஃபர்ஸ்ட் இதுனா என்ன பண்ணுவீங்க, ஹோட்டல்ல சாப்பிடுவோம், ஹோட்டல் இல்லன்னு சொன்னா மரத்தடி கீழே தானே உட்காந்து சாப்பிடுவோம். சோ அந்த மாதிரி என் மரத்துக்கு மரத்தடி நின்று சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடும், அது மாதிரி யாரும் வந்து இலைப்பாடுறவங்க எல்லாம் நான் வந்து ரசிச்சு பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். சரின்னு போயிட்டு எந்த எத்தனை மாசம் ஆயிடுச்சு, என்ன மரமே இப்ப வந்து நான் வெட்டிக்கலாமா அப்படின்னு கேட்டானே, அது சொல்லுது நல்லா வெட்டிக்கோங்க, ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து இலையுதிர்காலம்ல இருந்தேன், இலையெல்லாம் உதிர்ந்து போனுச்சு, அடுத்து என்ன ஆனுச்சு, அடுத்து குட்டி குட்டி விதை வந்து அது காயா மாறுச்சு, புது இலை துளிர்த்துட்டு அதுல பிஞ்சு வந்து அது காயா மாறுச்சு, காய் அப்புறம் என்னவாச்சு, பழமானுச்சு, என்னோட மரத்துல நிறைய பறவைகள் வந்து இலை பாரினாங்க, நிறைய பேருக்கு நான் உபயோகமா இருந்தேன், சோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நான் நிறைய பேருக்கு உபயோகமா இருந்தேங்கிறத நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அதனால நீங்க இப்ப என்ன தாராளமா மரத்தை வெட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா, சிற்பி வந்து என்ன சொன்னாரு, சிற்பி வெட்டியிருப்பாரா, ஏன்
அப்படின்னா சரி மரம் சந்தோஷமா இருக்கும் அவருக்கு ராஜா கிட்ட அப்புறம் திட்டுவாங்களுமே அவங்க நல்ல அது பத்தலையே அவங்களுக்கு வேற மரம் வெட்டி பண்ணிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் ஹானஸ்டா இருந்ததுன்னு இல்ல அவர் என்ன சொன்னாரு ஹானஸ்டா இருந்தது அதுவர் என்ன சொன்னாரு நீ எனக்கு இப்போ டீச்சர் மாதிரி ஆயிட்ட எனக்கு குரு மாதிரி ஆயிட்ட நான் ஏன்னா நான் உன்கிட்ட இருந்துதான் கத்துட்டேன் நானும் இவ்வளவு நாள் என்ன மரம் மாதிரி சும்மா தான் இருந்தேன் வேலை செஞ்சேனே தவிர நிறைய வேலை பார்ப்பேனே தவிர அந்த வேலையை எதையுமே ரசிச்சு முழுசா என்ஜாய் பண்ணி பண்ணது கிடையாது இப்ப நீ உனக்கு வந்து என்ன நம்மள வெட்ட போறாங்க நம்ம சாக போறோம் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் ஆக போறோம்னாலும் தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் தான் நீ வந்து ஒவ்வொன்னே ரசிச்சு ரசிச்சு பண்ணு அந்த மரமும் என்ன பண்ணிருக்கு இவ்வளவு நாள் சும்மா இருந்திருக்கு என்ன தனக்கு வித விதைக்கிறது காய் காக்கிறது பழம் பழுக்கிறது தன்னோட மரத்துக்கிட்ட வந்து ஒரு காக்கா குருவி எல்லாம் வந்து உட்காரும் போது என்ன பண்ணல அது எதையுமே ரசிச்சு பண்ணவே இல்லை சும்மா இருந்திருக்கு ஆகா இப்ப நம்மள வெட்ட போறாங்க அப்படின்னு சொன்னோன்னதான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கு ரசிச்சு எல்லாத்தையும் ஒரு முழு என்ஜாய்மெண்டோட அது பண்ண ஆரம்பிச்சது சோ அது மாதிரி ராஜாக்கா அப்பதான் அவங்க சொல்றாங்க அப்ப அதுவும் மரம் கேக்குது அப்பனா உங்களுக்கு சிம்மாசனத்துக்கு அப்படின்னா நான் இன்னொரு மரத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்டு வெட்டிட்டேன் ஆனாலும் நான் உன்கிட்ட நீ என்ன சொல்றங்கிறத கேக்குறதுக்காக தான் வந்தேன் நீ சொன்ன இதெல்லாம் நான் ஒன்ன மாதிரி நம்ம அதனால என்ன பண்ணணும் எந்த வேலை செஞ்சாலும் வேலை கண்டிப்பா செய்யணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஆனாலும் அந்த ஹார்ட் ஒர்க் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் இன்ட்ரெஸ்டிங்கா முழு மனசோட என்ஜாய் பண்ணி பண்ணோம்னு சொன்னா என்னது நமக்கு அந்த ஹார்ட் ஒர்க் வந்து எப்படியாவே இருக்காது கஷ்டமாவே இருக்காது நம்ம எது பண்ணாலுமே ஒரு ஜாலியோட முழு மனசோட என்ஜாய் பண்ணி அதனால சோ அவர் என்ன பண்ணாரு அதுக்கப்புறத்துல இருந்து மரமும் அவருக்கு தேங்க் பண்ணிடுச்சு அவரும் எந்த வேலை செஞ்சாலும் அதை ஜாலியா என்ஜாய் பண்ணி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் அவர் டெய்லி அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்திட்டு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் இருந்தாரு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ஏன்னா அந்த மரம் அவருக்கு என்னவானது குரு ஆயிடுச்சு அதனால அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ஓகே நம்ம இந்த வொர்க்கர்ஸ் டேல இருந்து டெய்லி வேலை பண்ணணும் ஆனா அந்த வேலையை எப்படி பண்ணணும் ஓகே ஓகே உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கா நீங்களும் சொல்லுங்க பிடிச்சிருக்கா ஓகே பாய் பாய்.